சென்னையில் பெரியளவில் காய்கணி விற்பனை நடைபெறும் கோயம்பேடு சந்தை மற்றும் தீநகர் மார்க்கெட்டில் அதிகளவில் மக்கள் கூடுவதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில் குட்டி அளித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்து கொள்ள பொது வெளிகளுக்கு வரும் பொழுது பொருட்களை வாங்கும் பொழுது குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அவர்கள் பொருட்களை வாங்கி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கொரோனா தொற்று வந்து பரவாமல் தடுக்க முடியும் என்ற அறிவுறுத்தல்களை தமிழக அரசு பல்வேறு இடங்களில் ஏற்படுத்தி வருகிறார்கள் ஆனால் சென்னையை பொறுத்தவரை பெரிய மார்க்கெட் பகுதிகளாக காய்கறி வியாபாரம் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய கோயம்பேடு மற்றும் டி நகர் போன்ற பகுதிகளில் வந்து இதற்கான ஏற்பாடுகள் அதாவது சமூக இடைவெளியுடன் இந்த காய்கறிகளை அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஏற்பாடு ஏற்பாடுகள் எதுவுமே செய்யப்படாத நிலை இருக்கிறது இந்த பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடுகிறார்கள் குறிப்பாக சென்னை கோயம்பேட்டை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு வந்து நானூறு வெளிமாநில லாரிகள் வருகிறது அது போன்ற சிறிய வகை வாகனங்கள் காய்கறிகள் எட்டுக்கொண்டும் இறக்குவதற்கும் வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் ஐம்பதாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் மக்கள் வந்து காய்கறிகளை வாங்குவதற்காக இந்த இரண்டு மார்க்கெட் பகுதிகளுக்கும் வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்று பரவிடக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மனிதர்களுக்கு இடைவெளி என்பது இந்த பகுதிகளில் குறைந்திருக்கிறது எங்கேயுமே காண